Hi friends, 33 size அளவுள்ள blouse cutting வந்து பார்க்கலாம். First வந்து raw edge க்கு line போட்டுக்கலாம். இது வந்து lining blouse தான். அதனால கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு line வந்து போட்டுக்கலாம். அடுத்து back height வந்து 13 plus shoulder joint க்கு 1/2 இன்ச் சேர்த்து 13 இன்ச் mark பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் mark பண்ணிக்கங்க. இந்த blouse வந்து neck round வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 2.5 மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் வந்து 2 plus 3/4 இன்ச் சேர்த்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் எட்ட மேல வச்ச நெக் ரவுண்டையே கீழையும் வெச்சுக்கங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் லெந்த் 5 இன்ச் வந்து எடுத்துக்கறேன். இங்க இருக்க ஷோல்டர் அகலம் இங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து லைன் போட்டுக்கங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 பிளஸ் வந்து 1 இன்ச் வந்து சேர்த்தோம்னா நமக்கு 9.5 வந்து வரும். அதாவது 33 / 4 வந்து போட்டோம்னா 8.5 வரும் பிளஸ் 1 இன்ச் வந்து ஃபார்முலா சேர்த்தோம்னா நமக்கு வந்து 9.5 வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக அதே அளவு கீழே வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதெல்லாத்துக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டு அந்த நம்பர் நீங்கள் எடுக்கிற நம்பர் கூட டிவைடட் பை 4 வந்து போடுங்க. அதுக்குள்ள இருந்து வர்ற எண் கூட எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும். அதுதான் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கிற அளவு. பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான், அதனால சீடியை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வளைவு கொடுத்துட்டு கீழே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதில் 1/4 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி வந்து சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே மடிப்பில் வந்து ஒரு சிசர் கட்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து 2 மடிச்சுக்குங்க. ராய் எஜுகோ லைன் போட்டு இதுவுமே வந்து அடித்து திருப்பதுக்காக 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து லைன் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்து 6 பிளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இதை ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்குங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. 7.5 மார்க் பண்ணோம், அதே அளவு வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5, இங்கேயும் வந்து 1/2 இன்ச் வச்சு இதுக்கு லைன் போட்டுக்குங்க. ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சும் லைன் வந்து போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச் வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த 2.5 இன்ச்சுக்கும் நம்ம இங்கே போட்டிருக்க ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுட்டு இப்போ இந்த இங்கே லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறத லைட்டாக அப்படி வளைவாக வந்து கொண்டு போனீங்கன்னா இதுவே வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவுமா இருக்கும். கீழே மட்டும் இங்கே வந்து லைட்டாக இப்படி வந்து ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து நான் நார்மலாக விசுமா வந்து கையில் போட்டுறேன். அதுவும் நீங்கள் போட வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. 2.5 to 3 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கே இருக்கிற வளைவை இதில் அப்படியே லைட்டாக வளைவு பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது, அது வந்து ஒரு வளைவு மாதிரி தான் நம்ம வெட்டணும். இந்த மாதிரி வெட்டும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். அடுத்தது 1/2 இன்ச் கீழே இறக்கம் கொடுத்து ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து வரும். எடுத்த உடனே வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து வராது.
ஆம்ஹோல் ரொம்ப சிசர் கட் கொடுத்துட்டு சென்டர்லேயும் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். முன்பக்கம் தெரியறதுக்காக இங்கே வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து நேர் கட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறோம், அதனால் இந்த கிளாத்தை வந்து நேராகவே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இங்கே வந்து இந்த கரப்பகுதிக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. எப்போவுமே நமக்கு கரப்பகுதி வந்து தேவையில்லை, அதனால் அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் சைடு வச்சு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டரில் வந்து அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சிசர் கட் நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 6 இன்ச், அதை மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து 12.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட் எடுத்துக்கலாம். இதுக்குமே ஒரு லைன் போட்டுட்டு நெக் ரவுண்ட் வந்து 2.5 எடுத்தோம், இந்த லைனில் இருந்து எடுத்துக்குங்க. அடுத்தது இதுக்கு வந்து டாட்காக நம்ம 1.3 வந்து மார்க் பண்ணால் போதும், அதாவது 1.3 அப்படிங்கிறது 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணால் போதும். அதே அளவு மேலே இந்த சைடு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோமோ அப்படி தான் வந்து மார்க் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சிறிய சைஸ் ப்ளவுஸ் வரும்போது நமக்கு இந்த டாட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1.4 அப்படிங்கிறது 1 பாயிண்ட் கம்மி பண்ணி 1.3 வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க, கீழே 1.5 இன்ச் இறக்கம் கொடுத்து. முன்பக்கம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது டாட்காக இங்கே வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சென்டர் டாட்காக வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டரில் 1.5 இன்ச் விட்டுட்டு 5.5 இன்ச் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். டாட்டோடைய ஹைட் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் வந்து லைட்டாக மாறுபடும், அதிகமாக மாறுபடாது, ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக வந்து வித்தியாசம் வரும். ஏன்னா ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம இந்த கப் டாட் வந்து பிடிப்போம், அதனால் வந்து இந்த அளவு எல்லா ப்ளவுஸ்க்கும் கரெக்டாக ஒரே அளவு தான் வரும் அப்படின்றது இல்லை. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஷோல்டரில் 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா இது வந்து 6 இன்ச் அப்படிங்கிறனால நமக்கு மேலே தான் இருக்கும், அதனால் இதுக்கு வந்து ஷோல்டரில் 1/4 இன்ச் வந்து கட் பண்ண தேவையில்லை. டாட் எல்லாமே வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு கிளாத்தும் ஃப்ரண்ட் சைடு கிளாத்தும் வந்து ஈவனாக வச்சுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டிக்காக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. இதை வந்து அடித்து திருப்புறதுக்காக இப்போ பட்டியுடைய லென்த் வந்து எடுத்துக்கலாம். இந்த சிசர் கட்லேருந்து இது வரைக்கும் பாருங்கள் 3 இன்ச் இருக்குது, அந்த 3 இன்ச் இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு இந்த லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் எடுத்துக்குங்க. 8.5 இருக்குது, 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 வந்து எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எடுத்து இந்த 3 இன்ச்சை இங்கே வந்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது பட்டியோட ஹைட் மார்க் பண்ண இங்கே ஃபஸ்ட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சும் இங்கேயும் 1/2 இன்ச்சு லாஸ்ட்டில் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த நம்ம கீழே போட்டிருக்க இந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து
3 இன்ச் இருக்கு. ரெண்டாவது பட்டியோட ஹைட் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கு, அதனால நம்ம காமனா இதுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். மூணாவது பட்டியோட ஹைட்டும் 3 இன்ச் இருக்கு. இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். பேக் சைடு வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு பட்டியும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டன் பீஸ் நான் எப்பவுமே வந்து பேக் நெக் கட் பண்ணதுல இருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கீழே மடிப்பு பகுதிக்கு நம்ம போட்டிருக்க இந்த லைன்ல இருந்து ஃப்ரண்ட் நெக்கோடைய அளவு வரைக்கும் எடுத்துக்கோங்க. 7¾ இருக்கு, பிளஸ் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அப்படியே வந்து உருட்டி தையல் போடுறதுனால இந்த பிளவுஸில் வந்து நெக் பீஸ் வந்து கிடையாது. இப்போ 33 சைஸ் அளவுள்ள பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.